இப்படி எடுக்க முடியும்னு பாருங்க. புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை மத்தி 250 ரூபா. இங்கே மீன் கடை தடை இல்லைவா, கேரளா மீன் வரணும். ஒரு 4 மாதத்துக்கு நல்ல விலை கிடைக்கும். நீ சாப்பிட்டுருக்கீங்களா? வறுக்கவும் நல்லா இருக்கும், குழம்பு வைக்கிறது நல்லா இருக்கும். கூலி எப்படி இருந்தது? அப்போ அதுக்கு கிழங்காம இருக்கிறோம்ல, பச்சை பயிர் கதை சூப்பர் மேட்ச் ஆகும். இந்த வருஷம் மேட்ச் ஆகாது ஆகும். அப்புறம் என்ன, அது நல்லா இருக்கும். கிழங்கா எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே தெரியாதுங்கண்ணா, என்னவோ எனக்கு பிடிச்சது கிழங்காடா. நேரம் சரியில்லைனா தான் இப்படி வீட்டில் மாட்டோம். தெரியுதா ப்ரெஷர்? பட் வருதா? மீன்காருக்கு ஃபோன் பண்ணுறேன், மீன் இருக்குன்னு சொன்னோ. நீ மகா உங்கள் அப்பா கிட்ட அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள், உங்கள் அம்மா வாங்கிடுவாங்க, வாங்க வேணாம்னு சொல்லுங்கள், வாங்க வேணாம்னு சொல்லுங்கள். உங்கள் எங்கள் வீட்டை நாரடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னாரு அவர். இப்போ நீ சாப்பிட மாட்டோம், உன் பிள்ளை சாப்பிடாது, நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம்ல, சாப்பிட்றவங்களே என்ன பண்ண. அப்படியே தானே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அதை வெறும் உப்பு மட்டும் போட்டு கழுவுனா போதும். ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு 3வது டைம் கொஞ்சம் உப்பை போட்டு போட்டிருந்தீங்க வேற மாதிரி. இது போட்டா சென்னை ஆகுது, பொறுப்பீங்களா? அதை என்ன பண்ணுறது? இதை போறீங்க பொழிச்சு சாப்பிட கொடுக்குறதா? ஆமாம். இந்த மக்கள் சிங்க வேணும் வச்சிங்களா? இந்த வீடியோவை உங்கள் வீட்டுக்காரர் காமிங்க. நீங்கள் எப்படி மீனை கொண்டு வந்து எதுக்கு? நான் எவ்வளோ வாங்குறோம்னு சொல்லவே மாட்டேன். அது சொல்லாதீங்க, மீன் ப்ரெஷ் அடிக்கிறது சொல்லுங்க. சாப்பிட்டாங்கன்னா ஓகேங்கண்ணா. இது பெருசு நொண்ணாட்டியம் பண்ணதில்லை, வாங்கி வாங்கி நாங்கள் பெரும்பாலும் கீழே கொட்டிடுறோம். அதனால் கொஞ்சம் தள்ளி கொடுங்க, மேலே ரசம் கிடைக்கும்.
பிள்ளைக்கு வாங்கி தேய்ச்சிருந்தாங்க, அது எந்த மருந்துங்கிறது சொல்றேன் நான். நல்லா வளர்ந்துருச்சு. ஆ சொல்லுது புரியுதா? உங்க சின்ன பிள்ளைக்கு தானா? ரெண்டாயிரம் கிலோ அப்படியே போடுவோம். அப்படியே போட்டுருவோம்.